हाय फ्रेंड्स, वेलकम टू आदिस क्रिएशन। नाम इनके பார்க்க போற ரெசிபி ரவைய வெச்சி பாயசம் செய்ய போறோம். ரவை பாயசம் செய்யிறது எப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்க. அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க. அந்த panல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுமே நெய் நல்லா உருகட்டுங்க. நெய் உருகையுமே முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்குவோம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா நெய்யில வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுமே இத ஒரு பவுலுக்கு எடுத்துக்குவோம். நெய்யில பருப்பு வறுத்து எடுத்தாதான் அந்த வாசனையுமே நல்லா இருக்கும். அதுக்கு தான் நெய்யில பருப்பு வறுத்து எடுக்கறோம். பருப்பு வறுத்து எடுத்த நெய்யிலேயே நான் 150 கிராம் ரவை எடுத்துக்கேன். அந்த ரவையை அந்த நெய்யில வறுத்துக்கோங்க. நெய்யில ரவை வறுக்கும் போதுமே அந்த வாசம் நல்லா இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அப்பதான் ரவை பிடிக்காம இருக்கும். நல்ல நெய்யில வறுத்துக்கோங்க. நான் நெய்யில ரவை நல்லா வறுத்தாச்சுங்க. கூடவே 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். அந்த பாலை அந்த ரவையோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரவையும் பாலும் நல்லா mix பண்ணி நல்லா ரவையும் பாலும் வேகட்டுங்க. நல்லா கொதிச்சி நல்லா ரவை வெந்து வரட்டும். நானே தண்ணி சேக்கலங்க. பால் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். 150 ரவைக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. அடியில பிடிச்சிடக்கூடாது. பால் நரத்தலி வர வரைக்கும் ரவை இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. அப்பதான் ரவை நல்லா வெந்து வருங்க. ரவை நல்லா வெந்து கொதிச்சு வந்துட்டுங்க. இது கூட சீனி 1 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி சேர்த்துக்கோங்க. அப்பதான் இனிப்பு நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சீனி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. சீனியும் ரவையும் நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க. இந்தாங்க இந்த ஸ்டேஜில் சீனியும் கரைஞ்சதுக்கு அப்புறம் இது கூடவே நான் 2 டீஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கிறேன். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா சுகர் கொஞ்சம் குறைச்சும் இப்போ சேர்த்துக்கலாம். பாயசமும் நல்லா திக்னஸ் கிடைக்கும். அதுக்கு தாங்க இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரவை பாயசம் ரெடி. இந்த இறக்குற சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான முறையில் டேஸ்டியாக நமக்கு ரவை பாயசம் ரெடி ஆயிட்டு. இதே டிப்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க, ரெசிபி நல்லா வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.